டேன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இனிக்கும் இன்ப இந்த அருமையான காலை பொழுதிலே உளவியல் சார்ந்த, சமூக உளவியல் சார்ந்த, பிரச்சனைகள் சார்ந்த, மகிழ்ச்சி சார்ந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்கிறோம். அந்த வகையிலே ஒருவர் கேட்டிருந்தார், மற்றவருடைய மனதை எவ்வாறு படிப்பது, எவ்வாறு புரிவது சார்? உளவியல் பாடத்தினுடைய நோக்கமே மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல். அப்போ எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ளலாம்? அப்போ நீங்கள் முதல் புரிந்து கொள்பவரோடு பழக வேண்டும். பாருங்க, நீங்கள் பழக வேண்டும். அப்போ எவ்வாறு பழகிறது? அதில் நுட்ப முறைகள் இருக்கின்றன. அப்போ நீங்கள் ஒருத்தரோட பழகிக்க பாருங்க, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய கண்கள், அவருடைய முகம், இது ஒரு வகையில் சில பேரை கவரும், சில பேரை கவராது. பாருங்க, சில பேரை கண்டா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சில பேரை கண்டா கும்பிடணும் போல இருக்கும், சில பேரை கண்டா கல்யாணம் செய்யணும் போல இருக்கும். ஏன் அப்படி இருக்கிறது? சில பேரை கண்டா காதலிக்கணும் போல இருக்கிறது. ஏன்? பாருங்கள், உளவியல் ரீதியான அந்த அனுபவ பகிர்வு. அப்போ இந்த பகிர்வில் இருந்து நீங்கள் முதல் பழக வேண்டும். அவருடைய கண்களை பாருங்க, நீங்கள் அவரோட கொஞ்சம் பழகிட்டீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கண்கள் மிக ஆழமானவை. இப்போ நாங்கள் ஹிப்னாடிசம்ன்ட்டு இருக்குது சைக்காலஜியில், ஹிப்னாடிசத்தில் அப்படியே கண்ணால் நீர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படி பார்த்தாலே அவர் அப்படியே அரை தூயில் நிலையை போயிடுவார், நித்திரையாக போயிடுவார். அதிலிருந்து அவள்கிட்ட தகவலை பெறுதல். அதே போல் பாருங்க, வாயை பாருங்க, என்ன கதைக்கிறார், என்ன பேசுகிறார், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கண்டா, அவருடைய பார்வையும் வாயால் பேசுகிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கண்டா, அவர் எதை கேட்க விரும்புகிறார், அவருக்கு என்ன விருப்பம், என்ன விருப்பம் இல்லை. பாருங்க, இதை இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் வச்சுருந்தா சரி, அவரை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்கள். அவர் எந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள்கிறார் பாருங்க, அது மிக முக்கியமானது. அப்போ நீங்கள் ஒருவரை அறிய வேண்டும், ஒருவருடைய மனதை அறிய வேண்டும் என்று சொன்னால், அப்போ முதல் நீங்கள் அவரோட பழக வேண்டும். பின்னர் அவருடைய அவருக்கு இன்னும் கிட்ட போக வேணும், அவருக்கு விருப்பமானவற்றை பார்க்கணும், அவருடைய பாடி, அவருடைய கண்கள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய நடத்தைகள் பாருங்கள். இனி அவர் நடக்கிற விதம், அவரோட நீங்கள் பழகினாதான் அந்த நடத்தை தெரியும், அந்த நடத்தையிலிருந்து உங்களுக்கு புலப்படும் சில விஷயங்கள். அவர் எப்படி முடிவெடுக்கிறார், டிசிஷன் மேக்கிங், உணர்ச்சி பூர்வமான முடிவெடுக்கிறவரா அல்லது யதார்த்தபூர்வமாக முடிவெடுக்கிறாரா, அல்லது அவர் சில பிரச்சனைகளுக்கு அம்பிட்டு போயிடுறாரா, அல்லது அவர் ஹியூமனிட்டிக் அப்ரோச்சாக இருக்கிறாரா, நல்ல மனிதத்துவ பண்புள்ளவராக இருக்கிறாரா, இப்போ இவற்றை டக்குன்னு பார்க்க இயலாது. மற்றவர்கள் சொல்வார்கள், அதை முழுசாக நீங்கள் கேட்கக்கூடாது. மற்றவர் சொல்கிறதே கேட்கலாம், ஆனால் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது, இவர் இப்படியானவர், அவர் சொன்னவர் என்று. ஸோ நீங்கள் பழகி பார்த்தா தான் முடிவு எடுக்கலாம். இதில் தான் பலர் தவறு விடுகிறார்கள். இப்போ நீங்கள் அந்த தவறை விடக்கூடாது. அப்போ நீங்கள் பழகி பார்க்கணும். நீங்கள் சரியாக நேரடியாக என்ன கண்களால் காதுகளால் கேட்டு அவருடைய செயற்பாடுகள் அனைத்தையும், அவருடைய நடத்தைகள் அனைத்தையும், அவருடைய விருப்பங்கள் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால் அவரை நீங்கள் படித்து விடலாம். அவர் எந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வார், என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார், அவர் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அறிந்து விடலாம். இதை நாங்கள் ஆசிரியராக வர இருக்கிற இளம் ஆசிரியர்களுக்கு, எங்களோட ஒளிச்சு எஜுகேஷனில் இளம் ஆசிரியர்களுக்கு நாங்கள் படிப்பிக்கிறது, பிள்ளைகளை எவ்வாறு புரிந்து கொள்வாய், உன்னிடம் படிக்கிற பிள்ளையை எவ்வாறு புரிந்து கொள்வாய். பிள்ளையை புரிஞ்ச உடனே தான் படிக்கலாம். முதல் தன்னை புரியணும், ரெண்டாவது பிள்ளையை புரியணும், அதுக்கப்புறம் தான் பாடத்தை புரிகிறது. அப்போ பிள்ளையை எவ்வாறு புரிந்து கொள்வாய்? பிள்ளையோட பழகணும், பிள்ளையை பார்க்கணும், அதனுடைய உணர்வுகள், அப்போ உணர்வுகள் சங்கமிக்க வேண்டும். மனிதர்களை படிப்பதற்கு, மனிதர்களுடைய உணர்வுகளை புரிவதற்கு அந்த உணர்வு சங்கமிப்பு தான் உளவியலாக பரிணமிக்கிறது. வணக்கம்.